வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி. நாம் இன்னைக்கு க்ரோச்செட்டில் ஒரு சூப்பரான ஹேர் பேண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஹேர் பேண்டு தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, நம்ம வந்துட்டு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேண்ட் செய்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வந்து தேவை. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வந்து எடுத்துருக்குறேன். இதில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் நூல் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு சிங்கிள் குரோஷியே தான் போட போகிறோம். இப்போ நாட் போட்டாச்சு. இப்போ ஹூக்கை இந்த மாதிரி இந்த ஹேர் பேண்டுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த நூலை அப்படியே வெளியில் எடுக்கிறோம். இப்போ ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஹேர் பேண்டை சுற்றி நம்ம வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து போட போகிறோம். இப்போ இந்த ஹேர் பேண்டை சுற்றி நம்ம வந்துட்டு ஒரு 40 சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுக்கலாம். ஸோ சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணும்னா, ஹூக்கை இந்த மாதிரி இந்த எலாஸ்டிக் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த பேண்டுக்கு உள்ளே இப்படி விட்டு இந்த நூலை வெளியில் எடுக்கிறோம். இதுதான் லூப்பு. இப்போ இந்த லூப்பில் ரெண்டு நூல் இருக்குது. இந்த ஹூக்கில் ஒரு தடவை நூலை சுற்றிட்டு இந்த லூப் வழியாக நம்ம வந்துட்டு நூலை வெளியில் எடுத்துருதோம். ஸோ இதுதான் நமக்கு சிங்கிள் க்ரோஷே. ஸோ பேசிக் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ 40 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம 40 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேவில் இருக்குது. இந்த செயினில் நம்ம வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ 4 செயின் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 4 செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இருக்கிற இந்த செயினோட பேக் லூப் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். மறுபடியும் 4 செயின். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த செயினோட பேக் லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே தான் கண்டினியூவாக நம்ம வந்து பண்ண போகிறோம். 4 செயின் போட்டுட்டு அடுத்த செயினோட அந்த பேக் லூப்பில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே இது ஃபுல்லாக நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வரலாம். ஸோ லாஸ்டில் எண்டில் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 4 செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 4 செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதில் தான் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸில் நம்ம வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 4 செயின் போட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஃபோர்த் செயின். நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஃபோர்த் செயின். இந்த ஸ்பேஸ்ல ஒரு சிங்கிள் குரோஷே. ஸோ இதே தான் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். இப்போ நாலு செயின் போட்டுட்டு இந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே வந்து போடணும். ஸோ மறுபடியும் நாலு செயின் போட்டுட்டு அடுத்து இருக்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம போட்டுட்டு லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செயின் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இந்த இதில் ஒரு ஃபோர் செயின் போட்டிருப்போம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்துட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நூலை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நூலை உள்ளே இழுத்து விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடலாம். இப்போ எக்ஸஸ் இருக்கிற நூலை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே இந்த ஃப்ரண்ட் லூப் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் லூப்பில் ஒர்க் பண்ணோம், இப்போ ஃப்ரண்ட் லூப்பில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டு நான் ஹூக் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு லூப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நாலு செயின் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கிற லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். அகைன் நம்ம ஒரு நாலு செயின் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிற அந்த லூப்பில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நாலு செயின் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்கிற அந்த லூப்பில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதே தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். நாலு செயின் போடுறோம், அதுக்கு அடுத்து இருக்கிற அந்த லூப்பில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதே தான் ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் எண்டு வந்தாச்சு, நாலு செயின் போட்டிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நாலு செயின் போட்டுக்கலாம். இப்போ எல்லா ஸ்பேஸ்லையுமே நம்ம வந்துட்டு சிங்கிள் க்ரோஷே வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ள சிங்கிள் க்ரோஷே, அப்புறமா நாலு செயின், அடுத்து அந்த ஸ்பேஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் க்ரோஷே, நாலு செயின். ஸோ இதே தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். ஸோ ஸ்பேஸ்க்குள்ளெல்லாம் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நாலு செயின் போடுறோம், அதுக்கப்புறமா அடுத்த ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, நாலு செயின். ஸோ ஃபுல்லாக இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம லாஸ்ட் எண்டில் வந்துட்டு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் போட்டுருச்சு. இப்போ நாலு செயின் போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்து அந்த ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நாலு செயின் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுடலாம்.
அதுக்கப்புறம் எக்ஸஸ் இருக்கிற நூலை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ரோச்செட் ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.